விக்னேஷ்வன் பெரியப்பா சொன்ன அந்த ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் விக்கி அண்ட் நயனை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா நானும் ரவுடி தான் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அதோட டைரக்டர் விக்னேஷ்வன் அவர்களை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் கடந்த ஜூன் 9ஆம் தேதி கல்யாணம் ஆகிருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே திருப்பதியில் தரிசனம் பண்ணுறதுக்காக போனவங்க செருப்பு போட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி இருந்துச்சு. அதை தொடர்ந்து 4 மாதத்திலே இவங்க வாடகை தாய் மூலமா 2 இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆகிருந்துச்சு. வாடகை தாய் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாவது குழந்தை இல்லாமல் இருக்கணும், இவங்க எப்படி இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சை ஆகிருந்துச்சு. இதையும் தொடர்ந்து AK-62 விக்னேஷ்வன் அவர்கள் தான் ஏற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக அந்த பேச்சு இல்லாமல் இருந்துச்சு. என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்கும்போது தான் அஜித் சார் இந்த படத்தை வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அஜித் சாரோட படத்துக்கு இன்னொரு டைரக்டர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்துருந்துச்சு. இது விக்னேஷ்வனோட கரியரில் மிகப்பெரிய ஒரு சர்க்கலாக மாறி இருந்துச்சு. இப்படி திருமணத்துக்கு அப்புறம் அடிமேல அடி விழுந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக லேடி சூப்பர் ஸ்டாருக்குமே ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, லேடி சூப்பர் ஸ்டார் 2020ஆம் ஆண்டிலேயே ஒரு மிகப்பெரிய பேனருக்கு 2 படங்கள் பண்ணித்தரேன் அப்படின்னு சைன் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகியுமே அந்த படங்களுக்கு கால் ஷீட் கொடுக்காததுனால ப்ரொடியூசர் பயங்கர கடுப்பாயிருக்காரு. மேலும் நயன்தாராட்ட போயிட்டு கேட்ட போது மறுபடியும் டேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க போல. இந்த ஒரு காரணத்தினால ஏற்கனவே கடுப்பாக இருந்த ப்ரொடியூசர் நயன்தாரா அவர்களை இந்த படத்திலேருந்து விலக்கியிருக்காரு. மேலும் அவங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்திருந்த படங்களையுமே அவங்க திரும்பி பெற்றிருக்காங்க. ஒரு படத்துக்கு 10 கோடி அப்படிங்கிற விதம் அவங்க சம்பளம் பேசியிருக்காங்க. மொத்தம் 2 படத்துக்கு 20 கோடி. இவ்வளவு சம்பளம் பேசி அட்வான்ஸும் கொடுத்திருந்தாங்களாமா, இப்போ நயன்தாரா அவர்கள் இதில் பண்ணலை அப்படிங்கிற காரணத்தினால அந்த ப்ரொடியூசர் இமீடியட்டாக அந்த பணத்தை திருப்பியும் கேட்டிருக்காராமா. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் மிக பயங்கரமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்க மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் முக்கியமான பேனர்லேருந்து 2 படங்களுமே அவங்க விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட கரியருக்கே ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே AK-62 விக்னேஷ்வன் இயக்கலை, அவர் பெரிய ஹீரோ படங்களுக்கு லாக்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் அவங்களோட ஒய்ஃப் நயன்தாரா அவர்களுக்குமே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது எல்லாராலையுமே வியப்பாக பார்க்கப்படுது. இப்படி தொடர்ந்து விக்னேஷ்வனும் நயன்தாராவும் பல சர்க்கிள்களை சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க, பெரும் பிரச்சனைகளை சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த விக்கி அண்ட் நயன் ஃபேன்ஸ் சோசியல் மீடியாவில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இவங்களோட கல்யாணத்தப்ப அவங்க பெரியப்பா சொன்ன விஷயத்தை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பெரியப்பா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இவங்களோட கல்யாணம் சரியாக 10-20 நடந்திருக்கு, அது சரியான குளிகை நேரம், அந்த டைமில் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், இது அசம்பாவிதம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை இப்போ எடுத்து போட்டு அவங்க பெரியப்பா சொன்னது இப்போ நடக்குது போல, இவங்களுக்கு ஏகப்பட்ட சர்க்கிள்கள் வந்துகிட்டே இருக்கு, ஒருவேளை இதுதான் காரணமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் சொல்கிறது போல ஒருவேளை அவங்க பெரியப்பா சொல்கிறதா நடந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையாலுமே அதானா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.